வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் புதிய கொடி அறிமுக விழாவானது கடந்த மாதம் நடைபெற்ற நிலையில், தொடர்ந்து பகுஜன் சமாஜ் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டது. அதாவது, தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த யானை சின்னம் மற்றும் வாகை மலர் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன. இதில் யானை சின்னமானது பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதை வந்து ஒப்புதல் பெறாமல் பயன்படுத்துவது வந்து பார்த்தோமேனால் விதிமுறை மீறல் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆனந்தன் அவர்கள் வந்து பார்த்தோமேனால் ஒரு பேட்டி அளித்திருந்தார். அதைத் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் புகாரானது அளிக்கப்பட்டிருந்த நிலையில், இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடி சர்ச்சை வந்து தற்பொழுது எழுந்திருந்தது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் கொடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று இந்திய தேர்தல் ஆணையமானது பச்சை கொடி காட்டியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் இருக்கும் யானை உருவத்தினை அகற்ற கோரி பகுஜன் சமாஜ் கட்சி அனுப்பிய கடிதத்திற்கு தேர்தல் ஆணையமானது பதிலளித்திருக்கிறது. அரசியல் கட்சிகளின் கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சின்னங்களுக்கு ஒப்புதலோ அங்கீகாரமோ அளிப்பது இல்லை என்று அந்த பகுஜன் சமாஜ் அளித்த புகாருக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் பதில் கடிதமானது தற்பொழுது அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சதீஷ் சந்திரா மிஸ்ரா என்று தேர்தல் ஆணைய அதிகாரி அவர்கள் இந்த கடிதத்தினை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சின்னம் தொடர்பான அந்த பிரச்சனைக்கு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு பதிலளித்து இந்த கடிதத்தினை தற்பொழுது எழுதியிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி இது தொடர்பான புகாரானது அளிக்கப்பட்டது. அதாவது, தமிழக வெற்றி கழகத்தின் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சின்னத்தினை அகற்ற வேண்டும் என்று அந்த புகாரானது அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடானது வரக்கூடிய அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதில் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி கொடியினை ஏற்றி வைத்து தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். கட்சி துவங்கிய உடனே பார்த்தோமேனால் லெட்டர் பேடில் பார்த்தோமேனால் ஒற்றுப்பிழை இருப்பதாக ஒரு பிரச்சனை இருந்தது. அதைத் தொடர்ந்து கட்சி கொடி ஏற்றியதற்கு பின்பு இது வந்து பார்த்தோமேனால் இது பிரான்ஸ் நாட்டு கொடி, பார்சிலோனோ கொடி என்று பல்வேறு பிரச்சனைகள் எழுப்பப்பட்டது. அதே போன்று பகுஜன் சமாஜ் கட்சி சார்பிலும் யானை சின்னத்தை பயன்படுத்துவதற்கு ஆட்சேபனை எழுப்பப்பட்டது. ஆனாலுமே கூட தற்பொழுது தேர்தல் ஆணையம் தெளிவான ஒரு விளக்கத்தினை அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிரச்சனை தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் நீதிமன்றத்தை நாடுவதற்கான அடுத்த கட்ட பணிகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால், யானை சின்னத்தை வைத்துதான் அவர்கள் தங்களுடைய ஓட்டுகளை பெற்று வருகின்றனர். இதை தமிழக வெற்றி கழகம் வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதனால் தங்களுக்கு ஓட்டுகளுக்கு பாதிப்பு வரக்கூடும் என்றும் அவர்கள் எண்ணுகிறார்கள். இதனால் தங்களுடைய அந்த யானை சின்னத்தினை பயன்படுத்துவதை வந்து பார்த்தோமேனால் தடை செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தை அணுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. நாம் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகளிடம் இது குறித்து பேசும் பொழுது சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட முடிவு கொடுத்து வந்து நடவடிக்கையானது எடுக்கப்படும் என்றும் அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த விவகாரம் பூதாகாரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் இந்த கொடி பிரச்சனை தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.